புலிகுத்தி பாண்டி படத்தை தொடர்ந்து டானாக்காரன், பொன்னியின் செல்வன், பாயுமொழி நீ எனக்கு ஆகிய படங்களில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு விக்ரம் பிரபு. இதில் பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பு மட்டும்தான் பாக்கி இருக்கு. மீதி ரெண்டு படங்களோட படப்பிடிப்பும் முடிஞ்சு இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. தற்போது விக்ரம் பிரபுவோட புதிய படத்தோட படப்பிடிப்பை தொடங்கியிருக்காங்க. பகையே காத்திரு அப்படின்னு பெயரிட்டிருக்க இந்த படத்தில் ஸ்மிருதி வெங்கட், வரலட்சுமி சரத்குமார், வித்யா பிரதீப், சாய்குமார் உள்ளிட்ட பலரும் விக்ரம் பிரபு கூட நடிக்க இருக்காங்க. கந்தன் ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தை அறிமுக இயக்குனர் மணிவேல் டைரக்ட் பண்ண இருக்காரு. முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில் இந்த படம் உருவாக இருக்கு. இதோட படப்பிடிப்பு கொச்சின், ஹைதராபாத், சென்னை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற இருக்கு. மே மாத இறுதி வரைக்கும் முதற்கட்ட படப்பிடிப்பை நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக எஸ் செல்வகுமார், இசையமைப்பாளராக சாம் சிஎஸ், கலை இயக்குனராக சிவா யாதவ், எடிட்டராக ராஜா முகமது, சண்டை காட்சிகளோட இயக்குனராக திலீப் சுப்பராயன் ஆகியோர் பணிபுரிய இருக்காங்க.